நீங்க சொன்ன சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நொடியில தூக்கிடுவானீங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும் போது ஓ இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு ஐயாவை பார்த்தோம், இளநீ விற்கிறாரு. அப்புறம் போய் இளநீ வாங்கிட்டு என்ன வயசுன்னு கேட்டேன், 85 வயசு. ஏன் 85 வயசுல வியாபாரம் சரின்னு இப்பதான் ஆரம்பிக்கிறார் வியாபாரத்தை. அப்ப என்னன்னு கேட்டதுக்கு அவரோட கொஞ்சம் பணத்தெல்லாம் பையன் வந்து ஆன்லைன் இதை போட்டு வீணாக்கிட்டாரு. இப்ப இருக்கிற வீடியோ விற்க சொல்றதுனால அவர் அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு 85 வயசுல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப கருணையானவர், பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது, நல்ல மனுஷன். அப்ப எந்த நேரத்துல மனுஷனோட வாழ்க்கையில இப்படி ஒரு செகண்ட் நடக்கும் நம்மளுக்கு தெரியல. ஆதிசங்கரர் கிளியரா சொல்றாருல்ல, நீ சம்பாதித்த பணம், நீ சம்பாதித்த பேர், புகழ், வீடு, வாசல், வசதி அனைத்தும் நீ தன்னடக்கத்தோடு தன்மையாக இல்லை என்றால் ஒரு வினாடியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் பறிக்கப்படும். ஆதிசங்கர் அவர் அவருக்கு மேலேயே நம்ம பெரிய ஞானி. ஒரே மேட்டர் தான், எது இருந்தாலும் இல்லாத மாதிரி இரு, நன்றி உணர்வோடு இரு, நாலு பேர் நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ். இறைவன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அருளை கொடுத்து விடுவார். சிறப்பு. சரி, அடுத்தது எனக்கு வந்து உங்களுடைய கருணை தான் தேவைப்படுது இந்த நேரத்துல. உங்களோட கருணையில என்ன செய்யணும்னா, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அந்த உங்க கருணையை பயன்படுத்திதான் எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும். அதுக்கு முன்ன உன்னை ரெண்டு கேள்வி இருக்கு. சோ அந்த கேள்வியில பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஆன்மீகம் பல வகையில இருக்கு. சரி, நானு சில கோயம்புத்தூர்ல ஈஷாவோட ஐயாவோட இதுல போய் பார்த்து ஒரு நாள் தங்கிட்டு வந்தேன். அங்க பாக்குறேன் அது பல விதமான ஆன்மீகம் இருக்கு. இப்படி இதுல குளிக்கணும், அது பண்ணணும், அது பண்ணணும், அவன் யோகம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இன்னும் பல வகையான உலகம் முழுசும் போய் பாத்தீங்கன்னா பல இருக்கும், உங்களுக்கும் அது தெரியும். ஆனா இன்னைக்கு பரம்பொருள் யோகன்றது நீங்க சொல்லி கொடுத்த பயிற்சி ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி. இடையில கூட நீங்க சொன்னீங்க ஒரு 3-4 வருஷத்துல ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலான்ட்டு. அப்ப நான் என்ன யோசனை பண்றேன்னா, இவ்வளவு சிரமமான இடையில நீங்க அவ்வளவு சுலபமா சொல்லி கொடுத்து 3-4 வருஷத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரலாம்னு சொல்றதையும் ஆளுங்க செய்ய முடியல, கஷ்டம்னு சொல்றாங்களே, அவங்க என்ன சொல்றது? இல்ல, முதல்ல நீங்க கேட்டதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா அறக்கட்டளையாக இருக்கட்டும், இல்ல மற்ற அறக்கட்டளைகளாக இருக்கட்டும், நம்ம யாரையுமே வந்து கம்பேரே நம்ம பண்ண முடியாது. ஏன் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய ஆழமான கருத்துக்கள், இது அவரவர் குருமார்கள் வகுத்து வைத்து செல்லக்கூடிய அந்த பாதையை வந்து சார்ந்தது. அவ்வளவு பெரிய ஞானிகள் சிவானந்த பரமஹம்சருக்குமே வள்ளலாருக்குமே இடையில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு கிடையாது, அவங்க சொன்ன கருத்துக்கள்ல வேறுபாடுகள் இருக்கும். திருமூலர் சொல்றதுக்குமே வள்ளலார் சொல்றதுக்குமே ஒரு சில விஷயங்கள் மேட்ச் ஆகாது. ஞான சம்பந்தர் சொல்றதுக்குமே சுந்தரர் சொல்றதுக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகாது. அப்பன்னா அவங்களாம் ஞானிகள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்க எந்த தன்மையில உணர்ந்தாங்களோ அந்த தன்மையை மக்களுக்கு போதிப்பாங்க, அது யாருக்கு பிடிக்குதோ புரியுதோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதை நம்ம விமர்சனம் செய்யறதுக்கோ இல்ல நம்ம அதுல கருத்துக்கள் சொல்றதற்கோ எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நானும் அதை குறையாதுன்னு சொல்லல, குறைய சொல்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் சிறப்பா பண்றாங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சிறப்பா பண்றாங்க, அதுல மாற்றுக்கருத்து எதுவும் கிடையாது. பட் என்னதான் நம்ம வந்து பயிற்சிகள் செய்தாலும் கூட, முயற்சிகள் செய்தாலும் கூட, எங்க போய் எதை கத்துக்கிட்டாலும் கூட, மாயை நம்மை இழுக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு, நம்ம பேசுறது கொஞ்ச நேரம் பேசுவோம், ஒரு மணி நேரம் பேசுவோம், 2 மணி நேரம் பேசுவோம், 1 நாள் பேசுவோம், 2 நாள் பேசுவோம், அவ்வளவுதான். மறுபடியும் அவங்க பல வருஷம் வாழ போறாங்க, இந்த மாயில தான் வாழணும். மாயை தான் அழகு, மாயை மாயின்னு பேசினாலும் மாயை தான் சாப்பாடு, மாயை தான் பெட்டு, மாயை தான் தூக்கம், மாயை தான் பெண்ணு, மாயை தான் ஆணு, மாயை தான் குழந்தை, மாயை தான் ஆணு, மாயை தான் அம்மா, மாயை தான் அப்பா. அப்ப இவ்வளவு பெரிய மாயை இருக்கும்போது நம்ம என்ன போய் அதை போய் நம்ம விளக்கம் கொடுக்கறது? அதுலதான் வாழ்ந்தாகணும். அப்ப வேற வழியே இல்லை. வைராகியம் ரொம்ப 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 அவசியம். எங்க பயிற்சி எடுத்தீங்கனாலும் சரி, நான் அதைத்தான் சொல்றேன், யாருக்கிட்ட வேணாலும் போய் பயிற்சி எடுங்க, யாருக்கிட்ட வேணாலும் ஞானத்தை கத்துக்குங்க, யாருக்கிட்ட வேணாலும் உபதேசத்தை பெறுங்க, உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க போங்க. ஆனா வைராகியம் மிக 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 அவசியம். இதுல நான் வந்து எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அதுல நான் லாபம் அடைஞ்சே தீரணுன்றதுல உங்களுக்கு ஒரு வெறி இருக்கோ, அந்த மாதிரி பொருளாதார லாபத்துக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறப்ப ஆன்ம லாபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உலக வாழ்க்கையில வாழும் போது பொருளாதார லாபம், உலக வாழ்க்கையை கடந்து அருலகத்துல வாழும் போது ஆன்ம லாபம் என்று ஒரு டேர்ம் வந்து இருக்கு. அந்த டேர்ம்க்கு என்ன நீங்க ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிருக்கீங்க? அதுக்கு வைராகியத்தோடு இருக்கக்கூடிய அந்த கருணை மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்க பயிற்சி மட்டுமே அதிகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோவை தான் கொண்டு வரும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் இத்தனை வருஷம் பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நான் இங்க இருந்து அங்க போவேன் தெரியுமா, அங்க இருந்து இங்கே வருவேன் தெரியுமா, நான் இதெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா.
பயிற்சி எத்தனை வருஷம் பண்ணீங்க, யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்கன்றது மேட்டரே கிடையாது. உங்களுக்கு கருணை இருந்ததா, அவ்வளவுதான் கேள்வி. சோ நான் இத்தனை வருஷம் பயிற்சி பண்ணி நான் மிகப்பெரிய யோக சாதகன் என்பதும் அகங்காரத்தை தான் கொடுக்கும். உண்மையான ஆன்மீக சாதகன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தெரிந்ததை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கணும், நாலு பேர் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கணும். இதை கடந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாகவே அவன் ஒரு சைவம், சைவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பிற உயிர்களை தீங்கு செய்யாத ஒரு மனிதனாக, ஒரு உயிராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மனிதனுக்கானது கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமானதுதான் ஆன்மீகம். 84 லட்சம் உயிரினங்களுக்கும் ஆன்மீகம் பொருந்தும். ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க, அது சிலபஸ் கிடையாது. ஆன்மீகம் தான் அத்தனைங்கிற, நான் அத்தனையும் ஆன்மீகம் தான். ஒரு உயிர் பிறந்ததுல இருந்து ஒரு அறிவுல இருந்து இன்னைக்கு இத்தனை அறிவு உயிர்களா வளர்ந்துருக்குன்னா அது மொத்தமா ஆன்மீகம் தான். அத்தனை இறைவன் எழுதின கோடிங், அந்த கோடிங்ல ஓரளவுக்கு டீகோட் பண்ணிருக்கீங்க. சயின்ஸ் வந்துருக்கு, 0.0.0.0.1% தான் சயின்ஸ். இன்னும் டீகோட் பண்ணாத நிறைய தத்துவங்கள், நிறைய விஷயங்கள் எதுக்காவது பதில் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அருவி இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னே தெரில. பாதி லெவலுக்கு மேலே உள்ளுக்குள்ளே கிணறுன்னா கூட ஆழம் கண்டுபிடிச்சிருவீங்க. வாலியை போட்டிங்கன்னா போயிட்டே இருக்குது, குச்சியை வச்சு விட்டிங்கன்னா போயிட்டே இருக்குது. எங்கேருந்து தண்ணி வருது கண்டுபிடிக்க முடிஞ்சா? உங்களால் ஒரு அருவியில் தண்ணி எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரபஞ்சத்துலன்னு எத்தனை இருக்கும், எத்தனை மூலையில் இருக்கும், என்ன சமாச்சாரம், பேச முடியுமா நம்ம வாயை திறந்து? அதான் வார்த்தைகளே இல்லை, சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது கடல்னு கூட சொல்ல முடியாது. கடலை தாண்டி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு, குவாண்டம் பிசிக்ஸை தாண்டி போயிட்டு இருக்குது. குவாண்டம் பிசிக்ஸ்ல அணு அணுவிற்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாயின்றாங்க. அணுவுக்குள்ள அணு போனா அது சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு பிரபஞ்சம் செயல்பட்டு இருக்கு. நீ ஓர் அணு, நீங்க ஓர் அணுவுக்குள்ள வேற ஒரு பிரபஞ்சமே செயல்பட்டு இருக்கும் அந்த இடத்துல. நீங்க என்னத்தை போய் நீங்க கணக்கு எடுப்பீங்க? நாம் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும், பல வழிகள் இருக்கு. அதுல அகங்காரத்தை வளர்த்து கொள்ளாமல், நான் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதின்றது இங்க மேட்டர் இல்ல, அங்க ஒண்ணுமே இல்லைன்றது உணர்றதுதான் ஆன்மீகவாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, மூக்கும் இல்லை, நாக்கும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, செவர் இல்லை, சோஃபா இல்லை, லேப்டாப் இல்லை, இன்டர்நெட் இல்லை, சேர் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அங்க என்ன இருக்கு? ஆனா ஏதோ இருக்கு. அப்ப அது என்னது? அது நீ இல்லை. அப்ப அது எது? எது சத்தியமோ அதுதான் அங்க இருக்கு. அதுக்கு பேரு மெய்ப்பொருள்னு வச்சிருக்கோம். அப்ப உண்மையை உணர்வதற்காக கருணையோடு எதெல்லாம் செயல்பட்டு வருகின்றதோ அத்தனை உயிர்களும் இங்கே இறைதான். இறைவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இறைவனின் உருவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இறைவனுடைய உருவம் என்ன அப்படின்னா, கையோ காலோ மூக்கோ நாக்கோ வாயோ எல்லாம் கிடையாது. உணர்வா? இறைவனின் உருவம் உணர்வுன்னு சொல்லலாம். அந்த உணர்வு எதை சார்ந்த உணர்வு என்றால், இறைவன் இஸ் ஈக்குவல் டு உருக்கம். உருக்கம், உருக்கம். இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, உருக்கமா இருக்கு, உருக்கத்துல இருக்கு. அந்த உருக்கத்துலதான் இறைவன் இருக்காரு. நீங்க உருக்கமா இருக்கீங்கன்னா இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். துபாயில சொன்னீங்க மரம் பண்ணிகளுக்கு ஏற மாட்டுது, உருக்கம்னு சொன்னீங்க, அது உணர்வுக்கு போயிருச்சு. பரவாயில்ல, ஒண்ணு தவறில்ல. அதாவது இறைவன் எப்ப வெளிப்படுறாருன்னா, உருக்கமா இருந்தீங்கன்னா தான் வெளிப்படுவார். பயிற்சி பண்ணீங்கன்னா வெளிப்பட மாட்டாரு. அது 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 ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஃபீல். அந்த உருக்கத்துலதான் வெளியே வர்றாரு. அந்த ஆள் வேற எதுலையும் வந்தே தொலைய மாட்டான். நீங்க எப்படி கூப்பிட்டீங்கனாலும் வரமாட்டான், உருக்கமா இருக்கு வந்துடும். அந்த ஆள் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பீயிங். அந்த ஆள்